உம்பி உம்பி உம்பிட்டேன்னா தூக்கம் வந்துடுச்சு. தெலுங்கு பசங்களுக்கு ஓகே, அஞ்சு வருஷமா மலையாளத்துல பாக்குற அதே கதை தான், அதே பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுல ட்விஸ்ட் எல்லாமே நாங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தெரியும். ஒண்ணுமே ஒரு புதுசா ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப லாகிங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வைக்க வேணாம். என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க? சாரி ப்ரோ, எப்படி கொண்டு போயிருக்காங்க? ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சி பண்ணியாரு, ஒரு டூ ஹவர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்லேயே முடிக்கிற பாடம் இது த்ரீ ஹவர்ஸ் இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸில் வருது ஒரு செகண்ட் பார்ட் வந்துருச்சு. செகண்ட் ப்ரோ பார்ட் வேணாம் ப்ரோ, செகண்ட் பார்ட் வேணாம், இவ்வளே முடிச்சுக்கலாம். சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. படத்துல எனக்கு ஃபைட் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து, அப்புறம் துல்கர் ஃபேன் தான். அப்போ துல்கர் ரொம்ப பிடிச்சிருந்து, பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. மூவி நல்லதா? நல்ல சினிமாட்டோகிராஃபி, நல்ல பிஜிஎம்மா. தகர்ப்பம் படம், ஒரு வருஷம் இல்லை. பிஜிஎம் அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, படம் மொக்க தான். நாட் ரியலி குட், த கிளைமேக்ஸ் ஃபைட்டர்ஸ் தி பெஸ்ட். ஒன்றும் இல்லை ப்ரோ, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஓகே தான். துல்கர் ஆக்டிங் எப்பயும் போல மாசாக இருக்குது, ஆனால் லேகிங் இருக்குது படத்தில். கேங்ஸ்டர் மூவி ஆனால் ரொம்ப அதே ரொம்ப இதாக வச்சு கொண்டு போயிட்டாங்க, ரொம்ப போர் அடி இழுத்துட்டாங்க ரொம்ப. மைனஸ் வந்து படம் ஒரே கான்செப்ட் வச்சு ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ்னா சாங்ஸு பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. படம் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது படம். ஓகே, செகண்ட் செகண்ட் ஹாஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீ செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கும், ஒரே ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் அவ்வளோதான். ஸ்டோரி மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நல்லா ஒரு மாஸாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படம். நல்ல மூவி இருந்து நல்லாவே பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருந்தார், எல்லா படம் மாதிரி நல்லா பண்ணிருந்தார். ஆமா ஆமா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மட்டும் தான், மோஸ்டா குத்தும் வெட்டு மட்டும் தான் இருந்தது. அதர்வைஸ் பட் இட் வாஸ் ஃபைன். வந்து ஆமா ஆமா, லாக் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போறீங்க? எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட பிடிச்சிருந்தது. துல்கரோட ரீ என்ட்ரி எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ ஐ ப்ரிஃபர் த செகண்ட் ஹாஃப் மோர். மத்த ஆர்டிஸ்ட்லாம் அந்த அளவுக்கு பக்கம் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. பிரசன்னா, சௌபின் எல்லாருமே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க்காக இருக்கா இல்லை டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு? டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. ஐ என்ஜாய்ட் பர்சனலி, ஐ ரியலி என்ஜாய்ட், பட் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸ்டோரி, கேங்ஸ்டர் ஸ்டோரி, நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் சிமிலராக தான் இருந்தது. பட் இட் வாஸ் ஃபைன் வாட்சிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தோம். ஸோ இட் வாஸ் ஃபைன். சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன் எல்லாமே கம்பைனாக தான் இருக்குது, ஆனால் லேகிங் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப லேகாக இருக்குது. அப்படிலாம் மாதிரி எதுவும் தெரியல ப்ரோ. நார்மல் மூவி, நார்மல் சென்டிமெண்ட் மூவி மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் துல்கர்து ஓகே, துல்கர்னால கொஞ்சம் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஹீரோயின்ஸ் அந்த லவ் சீன்லாம் அதெல்லாம் கட் பண்ணிடலாம் வரும், அதெல்லாம் தேவையில்லாத சீன் தான். நல்லா தான் இருக்குது, ஆனால் லென்த்தாக இருக்குது படம், ரொம்ப லென்த். துல்கருக்கு எந்த ரோல் தான் செட் ஆகாது சொல்லுங்கள்? அவர் ஒரு வந்து ஒர்ஸ் செட்டைல் ஆக்டர், அதனால் அவருக்கு அவர் சூப்பராக செட் ஆகிருக்காரு. அவருக்கு செட் ஆகாத அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஆமாம் ப்ரோ, ப்ரெடிக்டபிள் தான், அதான் சொன்னேன். இது வந்து இப்போ பயங்கர கதை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ்வலாக பார்க்குற கதை தான். அது வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட், அதுவும் ஒரு துல்கர் ஃபேன்ஸ்க்கு பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும் இந்த படம். நல்லா மாஸாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. புரியல, துல்கர் சல்மானோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. துல்கர் சல்மானே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது, நல்லா இருந்தது. இட் வாஸ் கிளியர் ஸ்டோரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி கொண்டு போயிருக்காங்களா? ஆ, நல்லாவே கரெக்டாக கொண்டு போயிருந்தேன், நல்லா இருந்தது. இல்லை அவ்வளோவாலாம் இல்லை, நல்லா இருந்தது. மற்ற ஆ லைக் வில்லன் ரோல் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. வில்லன் ரோல் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. துல்கர் ஃபேன்ஸ் மட்டும் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கும் பிடிக்கும், துல்கர் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சாங்ஸும் நல்லா இருந்தது. லவ் போஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆ, கொஞ்சம் தான் இருக்குது, அவ்வளோ இல்லை, கொஞ்சம் இருக்குது. நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது. ரொம்ப யூனிக்காகலாம் தோணலை எனக்கு. நார்மல் கேங்ஸ்டர் படம் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல இதாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே நமக்கு லீடு கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்றதுனால. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப்
ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் இல்லை. சரி, நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் இருக்க போகுது. ப்ரோ சூப்பராக இருக்குது படம். எல்லாமே எல்லாமே பிடிச்சிருக்கு. துல்கர் ஆக்டிங் எல்லாமே சூப்பர். லேக் ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த மாதிரி கொண்டு போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை சும்மா ரக தலை படம் பார்க்குற ஓரளவு ஒவ்வொரு முறை பார்க்கலாம் பார்த்து அது மாதிரிலாம் பார்க்க முடியும். என்ன எதிர்பார்த்து ப்ரோ துல்கர் சல்மான் வசரம் வந்தோம் ப்ரோ. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அவள் தான் ப்ரோ எப்படி கொண்டு போயிருக்காங்க ரொம்ப கதை லாங்காக போகுது ப்ரோ. வில்லாம் அப்பயே மாட்டணும், அப்பயே முடிச்சுக்கணும். அது அப்படியே இஷ்டன்னு போயிட்டாங்க முக்கால் மணி நேரம். அவள் தான் ப்ரோ, அது இல்லை ப்ரோ. லேக் லேக் தான் ப்ரோ அதிகமாகுது. பார்க்குறமா ஒவ்வொரு முறை பார்க்கலாம் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. அது பிஜிஎம்லாம் மஜா ஆகுது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? துல்கர் தான் ப்ரோ. அப்ரித்திகா அவ்வளோதான். கொஞ்சம் லேக் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. கொஞ்சம் அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் தோணுச்சு செகண்ட் ஹாஃப்ல. மற்றபடி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரிலாம் லேக் எல்லாம் இல்ல. நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவி தான். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அடிபொலி. படத்தில் வந்து மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. துல்கரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அதே மாதிரி பிஜிஎம் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே குரூப்பில் எல்லாம் அந்த மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. நல்லா செம நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பராக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேன் இண்டியா மாதிரி தெரியல எனக்கு. அது பார்த்து தான் தெரியும் எப்படி மக்கள் எதுக்கு போகிறாங்கன்றது. பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மாசாக இருந்தார். ஸ்டோரியே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ரக்கடா எல்லா படத்தோட மிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. கேங்ஸ்டர் படம்னா நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மூவி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசாலும் ஒன்று ஒரு ஃபஸ்ட் அந்த கலாபக்கார அந்த ஒரு சாங் இருந்தது நல்லா இருந்தது. அந்த படம் நல்லா இருக்குது. ஃபிலிம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. துல்கர் நல்லா நடிச்சிருக்கு. ஆக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல் கேங்ஸ்டர் ஸ்டோரி ஃபுல் கேங்ஸ்டர் ஸ்டோரி பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதுதான் அது ஐஸ்வர்யா லட்சுமி அதை ஷம் திலகன் சார் நல்லா நடிச்சிருக்கு. துல்கர் தான் மெயினாக இருந்தாங்க. பிரசன்னா சாருக்கு ஒரு சின்ன ரோல் இருக்கு. மற்றபடி சாங்ஸ் ஒரே ஒரு சாங் தான் அந்த கலாபக்கார. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்தது. அது மற்றபடி பிஜிஎம் பயங்கரமாக பஞ்சி பிஜிஎம் செமையாக எலிவேட் பண்ணுது படத்தை. ஸ்டார்டிங்கில் அந்த காரு ஒரு எரிக்கிற சீன்லாம் வந்து எனக்கு நம்ம ஜிகர் தண்டா சீன்ஸ்லாம் ஞாபகப்படுத்திச்சு படம். மற்றபடி நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு என்ஜாய் இருந்துச்சு படம். கொஞ்சம் ஸ்லோ பேஸ் இருக்குது. பட் வந்து மேக்கிங் ஸ்டைலில் வந்து அது அந்த பிஜிஎம்மில் வந்து அது அது மேக் ஓவர் ஆகுது. செகண்ட் என்ட்ரியெல்லாம் வந்து அவங்க அப்பா மாதிரி அப்பா ஒரு கௌரவன் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அந்த அப்பா மாதிரி அப்படியே முடியெல்லாம் வச்சு அப்படியே அந்த கிரே பியர்டெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா அதே மாதிரி தெரியுது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபேவரேட் சொல்கிறதுக்கு அவரோட அப்பாவை நடிச்சு ஒருத்தர் துல்கரோட அப்பாவை ஷமி திலகன் சொல்லுவாங்க. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவுட் ஆஃப் 10 ஒரு 7 கொடுப்பேன்.